ஹாய் வணக்கம் நமஸ்கார் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வது நான் உங்களுக்கு மொஹித் மிஸ் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு சார் ரொம்ப வருஷம்லாம் இருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான் வந்து போட போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப்ஸ் செஞ்சு கூட இந்த வலைக்கணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர உங்களுக்கு இன்ஸ்டாண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து விடும் ஓய் இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து போயிடலாம் ஸோ ஃப்ரீ ஃபயர் பேர் என்ன இது ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் கொலாமா ஸோ அதில் வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து ஓசியில் தரப்போகிறாங்களே என்று நம்ம வந்து எல்லா இதுலேருந்து ஆடியோ போட்டு நம்ம இதை எடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக வந்து ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஸ்கேட் போர்டு ஒரு சட்டை அதுக்கப்புறம் ஒரு என்னது இது ஏதோ காணாமல் போன சொக்கா அந்த மாதிரி ஏதோ இருக்குது அதுக்கப்புறம் இது பேனு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாக்ஸு என்ன ஷீபா சேலஞ்சோ என்னவா இருக்குமோ ஏ ஷீபா கே ஷீபா ஸ்கின்னா போடா இது என்ன ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டுப்பேத்திட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாக்கு அவுட்டு ஆர்கேடா ஏதோ ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து வந்திருக்கான் ஸோ 10th of July இஸ் கம்மிங்னு இங்கே போட்டிருக்காங்க ஆனால் இது எப்போ வரலாம் தெரியாதுப்பா நெக்ஸ்ட்டு மெக்லாரானா இல்லை ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் ஏன்னா ஒரு மனுஷன் ஒருத்தன் கூட கொலாப் பண்ணலாம் ரெண்டு பேர் கூட கொலாப் பண்ணலாம் மூணு பேருக்கிட்டையும் கொலாப் பண்ணாங்க பார்த்தியா அங்கே இருக்காங்க ஃப்ரீ ஃபயரு அண்ணா பரவாயில்ல நமக்கும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு அப்படியே வந்து நம்மளும் நமக்கு அப்படியே ஓசியில் வந்து ஐட்டம் கிடைக்குது ஸோ ஓகே நம்ம வந்து ஈவெண்ட்டுக்குள்ள வந்து வந்துடுவோம் ஸோ July 2 ஸோ இது இது வந்து இந்த பிக்சரில் July 2 போட்டிருக்கு லீக்கர்ஸ்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா ஸோ அந்த லீக்கர்ஸ் தான் சொன்னாங்க ஸோ டேட் மட்டும் டிஃபர் ஆகலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி இதுதான் வந்து ஃப்ரீயாக வராங்க 99.99% வந்து இதுதான் வந்து ஃப்ரீயாக தருவாங்க ஃப்ரீ ஃபயர் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் கூட கொலாப் பண்ணதில்ல ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்ன தராங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ஸ்கேட் போர்ட் தராங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கேட் போர்டில் வந்து எஃபெக்ட் இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து அடித்து சொல்லலாம் ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொலாப்பில் விட்ட எல்லா ஸ்கேட் போர்டும் கிட்டத்தட்ட வந்து எஃபெக்ட் உள்ளது தான் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து என் கணிப்பே ஸோ இந்த ஸ்கேட் போர்டு வந்து ஒன்று பூ மாதிரி பறக்கும் இல்லைனா வந்து கை மாதிரி ஏதோ ஒன்று தெரியும் அந்த ஒன் பஞ்ச் மேனில் விட்ட மாதிரி இல்லைனா நெருப்பு கொதிக்கும் இது ஒன்று இந்த மூணுத்தில் ஏதாவது வந்து அது நடக்க போகுது ஸோ இதில் தர எல்லாமே ஃப்ரீ தான் அது நம்ம இப்போ சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சட்டை இந்த சட்டையை நம்ம வாங்கி போட போகிறதும் இல்லை இந்த ஒன் பஞ்ச் மேனில் வந்து ஒரு இந்த ஒரு சட்டை தந்தாங்க பார்த்தீங்களா வேறு அந்த மூஞ்சி வந்து ஃபுல்லாக அந்த அந்த மூஞ்சி கலரை வச்சு ஒரு ரெண்டு கண்ணை தந்தாங்க பார்த்தீங்களா அந்த சட்டையும் பரவாயில்லன்னு தோணுது இந்த சட்டையோட ஏன் இந்த எலெட்பா சட்டையாக பரவாயில்லன்னு சொல்லுவோம்ப்பா இது இது ஓசியில் தர்றது நீங்கள் தராமலே இருந்துருங்க அதான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த நோபு ட்ரெஸ் போட்டாலே ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டால் எப்படா நல்லாயிருக்கும் நீங்களே பாருங்களேன் அது ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஃப்ரீ ஃபைட்டர்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் என்ன ஒரு மூணு ஃபமாஸ் கிரியேட்டு அஞ்சு ஃபமாஸ் கிரியேட்டு அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒன்று தர போகிறாங்க அதுதான் நடக்க போகுது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏதோ இருக்குமா பேர் என்ன இது பேர் வழக்கமாக வந்து மேட்ச் வந்து விளையாடினா நீங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் ஜிவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஒரு மேட்ச் விளாட்னா ஒரு டோக்கன் வந்து தர மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து மேட்ச்சு ஸோ மேட்ச் முடிஞ்சவொடனே ஸோ இது வந்து தர மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு டெய்லியாக ஆமாம் ஸோ அந்த மாதிரியே வந்து ரெண்டு தந்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரிடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இதை வச்சுட்டு என்ன ரிடம் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் வந்து தெரியல ஏன்னா இது நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஐ மீன் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுட்டு வரலப்பா லீக்கர்ஸ் வேறு அந்த பிக்சரை மட்டும் தந்து விட்டுறாங்க அந்த பிக்சர்லேயே அவங்க பேரையும் போட்டு விட்டுறாங்க இதில் வேறு பெருசாக முடியலப்பா முடியல ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேற்று ஸோ நேற்று மூணு பூயா அடித்தா வந்து பேண்ட் ஸ்கின் வந்து ஸோ மெயினாக எல்லா அப்டேட்லேயும் ஒரு பேண்ட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் இதுவும் வந்து ஃப்ரீயாக தராங்க ஸோ இந்த பேண்ட் ஸ்கின்ல வந்து எஃபெக்ட் இருந்தால் எஃபெக்ட் இருக்குது நம்ம இருக்கோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா கொலாப்பில் மோஸ்ட்லி எஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணம் நம்ம வந்து ஸோ இது வந்து ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு பேண்ட் ஸ்கின்னாக வந்து இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு வார்த்தையில் நம்ம வந்து சொல்லிடலாம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷீபா சேலஞ்சா அப்படி என்ன தரப்போறாங்க இந்த ஷீபா சேலஞ்சு இல்லைனா ஷீபாவை தூக்கிட்டு சேலஞ்சாக பண்ணுமோ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஷீபா பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ லக் இருந்தால் தட் இஸ் தட் 0.01% லக் இருக்கும் மற்றபடி கோல்ட் ராயில் வச்சுருந்து இந்த மாதிரி தருவாங்க 99.99% அந்த பாக்ஸ் வந்து நமக்கு வந்து தருவாங்களாம் இமிஞ்சு போனால் எவ்வளோ தரப்போகிறாங்க ஒன்றா ரெண்டா மூணா நாலா அஞ்சா இந்த கவுண்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு கவுண்டிங்கில் வந்து போகுது அதுக்கப்புறம் பெட் ஃபுட் வந்து தராங்க பரவாயில்ல நானும் வந்து ஒரு பெட்டை வந்து இன்னும் மேக்ஸ் பண்ணல ஹெல்ப்பாக தான் இருக்கும் டே ஒரு 20-30 தண்டு விடுங்க அதான் நான் சொல்கிறேன் சீவா சேலஞ்ச் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஒரு ஈவெண்ட்டு விடுவாங்க ஓசியில் தர ஈவெண்ட்டு அந்த டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டோக்கனை தருவாங்க அந்த டோக்கனை வச்சு ரிடம் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி வேறு என்ன செஞ்சிட போகிறாங்க இவங்க அவர் ஈவெண்ட்டையும் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக விட வேண்டியது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பட்டிட்டுங்கிறீங்க எல்லாம் பார்த்து விட்டு விட்டுற வேண்டியது இந்த வேலையை செஞ்சே இவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா நான் எங்கப்பா போகிறது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் மேட்ச் மறுபடியும் ஒரு ட்ராப்பை விட்றாங்க ஓகே நீங்கள் பின்னிட்டீங்கடா
அப்சல்யூட்லி பின்னிட்டீங்க ஐயா அப்பா என்னை ஆள் விடுங்கப்பா. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதான் அதே தான் ஸோ ஒரு ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சவொடனே வந்து டெய்லி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் ஓகே. ஸோ அந்த அதை வச்சு இந்த ஸ்ரீபா ஸ்கின் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த கேலண்டரை வந்து தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும் தான் காமிச்சிருப்போம்னு எனக்கு ஒரு தனி நம்பிக்கை இருக்குப்பா. எப்போ நம்ம தான் காமிச்சிருப்போம், ஏன் எவன் காமிச்சாலும் தெரியாது ஆனால் நம்ம தான் காமிச்சிருப்போம் அப்படின்னு என்ன அப்படிதான். ஆமாம் நம்ம தான் காமிச்சிருக்கோம், அதனால் நமக்கு ஒரு பட்டத்தை தந்துடுங்க. வேறு யாராவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 10th of July போட்டிருக்கானா, நமக்கு வந்து எப்போ வேணாலும் வரலாம். எப்போ ஏன் அடுத்த வருஷம் கூட வரலாம்ப்பா, ஏன்னா இவெல்லாம் நம்ப முடியாது. இல்லை இல்லை அடுத்த வருஷம்ல வர OP28 OP29 மிஞ்சி போனால் என்ன 2 வாரமா 3 வாரமா எல்லா அப்டேட்டையும் 600 MB இருக்கும் ஃப்ரீஃபயர் என்ற ஒரு டைட்டில் போட்டு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா அப்டேட்டும், 2 வாரத்துக்கு ஒரு அப்டேட் ஓடுறாங்க. இந்த 2GB RAM 1GB RAM ஃபோன்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு விளாட்றாங்க அதை ஓட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் என்ட்ரி வாடப்போ ஒரு அவத்தார் மாதிரி தான் பாருக்கு அவத்தாராக அது பண்டிலா எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு பிக்சரை மட்டும் தந்துடு, அதோட வீடியோ கிளிப்பு அதோட ஆடியோ கிளி ஆடியோலாம் வேணப்பா. எப்பா வீடியோ கிளிப்பை மட்டும் தந்தால் போதுமேப்பா, நான் அதை வந்து காமிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு க்ளூ கிடைக்குமேப்பா. இவங்க வேறு ஒருத்தன் ஓகே இப்போத்தீங்கன்னா வந்து செக்கின்னா வந்து சும்மா லாகின் பண்ணாலே இந்த அவத்தாரை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குன்னா சாரி இது ஒரு பண்டில் தான் நினைக்கிறேன். ஏதோ புதுசாக இருக்கே கேரக்டராக பண்டிலா, தேர் இஸ் நோ ஐடியா இன் ஹியர் இன் தமிழ்நாடு ஏதோ ஒன்று. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பண்டில் மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வர்றாங்க ஏதோ ஃபைட் அண்ட் மிஷின். ஸோ என் கணிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 1st-2nd of July ஒரு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் பண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த டோக்கன்ஸ்லாம் வச்சு இது வந்து ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும் கேங்கஸ். ஸோ எனக்கு ஒன்றும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதோட வீடியோ கிளிப் அந்த மாதிரி அது கிடச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இல்லை ஓசியில் தானே தெரியுங்க, நீ வெறும் அங்கே ஏதோ கேலண்டர் நடுவில் போட்டிருக்கே விட்டுரு, இதையே இங்கேயோ போட்டிருக்கா கரெக்டாக இந்த வார்த்தையை மறைச்சான் பார்த்தியா அங்கே இருக்கடா நீ. அது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு அவுட்டு ஆர்கேடா. ஓகே நாக் அவுட் ஆர்கேடாம்ப்பா, நாக் அவுட் ஆர்கேடாம்ப்பா. ஓகே அதில் வந்து என்ன தரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பேனர், அதுக்கப்புறம் ஒரு மொக்க எமோட்டா. இது மொக்க எமோட்டா பார்க்க நல்லாயிருக்கு, எமோட்டு மாதிரி தான் பாருக்கு அது என்னன்னு தெரில. இவங்க விட்டுறது என்ன இந்த கேலண்டரு இப்படி இருக்குது, எமோட்டா வந்து இப்படி இது போஸு பேர் என்ன போஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல அது வந்து நான் இப்போது என்ன சொல்ல அந்த மாதிரி ஆகிடுமோ. ஓகே ஓகே சொன்ன தரா பார்த்தீங்கன்னா ஏதோ நாக் அவுட் ஆர்கேட்னு ஒரு ஈவெண்ட் வருமா, ஐ மீன் ஒரு பேஜ் மாதிரி ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து தரான், இது பார்க்க ஒரு எமௌண்ட் மாதிரி தான்ப்பா இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா அதையோ ஒரு வார்த்தை மறைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதான்ப்பா முடியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேனர் அண்ட் ஒரு அவத்தார் வந்து ஃப்ரீயாக தராங்க, ஐ மீன் ஃப்ரீயாவாக தரலப்பா இவங்களாம் நம்ப முடியாது. இல்லை இல்லை கேலண்டரில் விட்டால் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஒரு பேனர் தராங்க ஒரு அமௌண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரில, ஏதோ இருக்குது என்னதுன்னு தெரில. இவங்க ஏதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, என்னென்ன ஓ ட்ரை பண்ணுறாங்க பண்ணுங்கடா பண்ணுங்கள், எங்களுக்கு ஓசியில் கிடைக்குது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கடா, வெரி குட் ஜாப் ஐயாப்பா. இதான்ப்பா கேலண்டர் பார்த்துக்கோங்கப்பா, என்னால் முடிஞ்சாலும் இதுதான் வந்து வரும்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் வந்து என்ன கெஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு நோ ஐடியா ஆஃப் திஸ் ஈவெண்ட். ஸோ நம்ம வந்து கேலண்டர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸோ இன்னைக்கு இப்போ ராத்திரி ஒரு 10:30 தான் வந்து கிடச்சிது. ஸோ அந்த 10:30 வந்து வாய்ஸ் தந்து வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் செய்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணிட்டு வச்சுருவேன். ஸோ அதான் ஸோ இன்ஜோட பிடிச்ச நிறைய பேசி சப்ஸ்கிரைப் பண்ண கூட வந்து பெல் ஐகான் அப்போ சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஸோ பாய் கைஸ் அடுத்து ஒரு மகவரை, டாடா. Bye bye, see you later.